தென்னாட்டுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவை ஆஸ்ட்ரோ 365 நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தேன் சார், அந்த கடன் வரலை, அந்த கடன் வரத்துக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். ஓம் நமோ பகவதி பஞ்சவதனாய பூர்வ கபிமுகே சகல சத்ரு சம்காரனாய ஸ்வாகா. ஸ்வாகான்றது அக்னி பகவானுடைய மனைவி பேர் தான் ஸ்வாகா. சகலத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மையும், ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபாடுகள் எடுக்க மன தைரியங்கள் உண்டாகிற ஒரு நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ராமன் ராவணனை போரிட்டு ஜெயித்தப்புறம் அந்த வெற்றி செய்தியை முதலில் சீதாதேவி அனுமானிடம் சொன்னாள். அப்போ அந்த ஒரு மாலை போடணும், ஏதாவது ஒரு இப்போ நம்ம வெற்றி பெற்றால் ஒரு மாலை போடுறோம்ல, அந்த மாதிரி சீதாதேவி சுற்றி முற்றி பார்க்கும்போது ஒரு வெத்தலை கொடி போயிட்டுருக்கு. அந்த வெத்தலை கொடியை எடுத்து அனுமானுக்கு மாலையாக போடுறாங்க. மாலை போட்டு அந்த வெற்றி செய்தி சொல்கிறாங்க. அதுபோல் நம்ம கடனால் பிரச்சனைப்பட்டு இருக்கிறவங்க ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த அனுமானுக்கு ஒரு கருப்பேத்தில் ஒரு களிப்பாக்கு வைத்து மடித்து பூ கட்டுற மாதிரி மடிக்கணும். அப்படியே தொங்க விடக்கூடாது, வெத்தலை வந்து அப்படி தொங்க விட்டிங்கன்னா பலன் கிடையாது. ஒரு கருப்பேத்தில் ஒரு களிப்பாக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணி மடித்து 108 எண்ணிக்கையில் வந்து 108, அதனுடன் வந்து பார்த்திங்கன்னா 108 துண்டு சீட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. துண்டு சீட்டு மாதிரி 108 எழுது. யார் யார் உங்களுக்கு கடன் கொடுக்கணுமோ, யார் யார்கிட்ட நீங்கள் கடன் கொடுத்தா அந்த கடன் வசூலாகாமல் இருக்கோ, அவருடைய பேர்லாம் எழுதிக்கோங்க. அந்த பேர் எழுது, ஒரு கருப்பேத்தில் ஒரு களிப்பாக்கு, இந்த சீட்டு ஒன்று, இதை வச்சு நல்லா பூ கட்டுற மாதிரி கட்டி, இதில் 108 எண்ணிக்கையில் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் அணிவித்து, இவர்களிடம் இருந்து இருக்கக்கூடிய பணங்கள் எனக்கு வசூலாகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணும்போது அந்த பணமாகப்பட்டது உங்களுக்கு வசூலாகும். அப்போ அந்த பண வசூலன்ற நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு குட்டி தாந்திரிக பரிகாரங்கள் செய்து பயன்பெறுங்க. ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.